பூமியில இருந்து பாக்குற நமக்கு காலையில சூரிய உதயம் மிக சின்னதாகவும் சூரியன் மறையும் போது சூரியனோட அளவு மிக பெரியதாகவும் தெரியுது. ஆனா உண்மையிலேயே சூரியனுடைய வடிவு அளவு மாறுறதே கிடையாது. அதனுடைய தோற்ற உணர்வு தான் இதுக்கு காரணம். அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். நமக்கு சூரியனுடைய வெண் கதிர்கள், அதாவது ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிகப்பு, இந்த கதிர்கள் பூமியை நோக்கி வருது அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நல்ல வெயில் சமயத்துல கீழ் விளிம்புல இருந்து ஒளி அதிகமாக வளிமண்டலத்துல உள்வாங்கப்படுவதால நமக்கு பாக்குறதுக்கு சின்னதா தெரியுது. அந்தி சாய்கையில அதே சாய் கோணத்துல சூரியனுடைய சிவப்பு நிற ஒளி மட்டும் முழுவதுமா உள்வாங்கப்படுது. அப்படி உள்வாங்கப்படுவதால செந்நிறம் மட்டும் நமக்கு அதிகமா தெரிஞ்சு அந்த சூரியனை ஒரு சரியான அளவுல நமக்கு காட்டுது. அந்தி மாலையில நாம பாக்குற சூரியன் தான் நம்ம கண்களுக்கு சரியான வடிவமா தெரியுது. மதிய நேரங்கள்ல உச்சி வெயில்ல நீங்க சூரியனை பாத்தீங்க அப்படின்னா இயல்பை விட அது ரொம்ப சின்னதா தான் தோற்றம் அளிக்குது. பூமிக்கு மேல காற்று மண்டலம் வெளிச்சம் படுறது போல ஆகிறதுனால சூரியனும் சந்திரனும் காலையிலையும் மாலையிலையும் நம்ம கண்களுக்கு மிகவும் பெரிதா தெரியுது. நம்ம பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்தி வருது. இந்த இடைப்பட்ட சாய் கோணத்துல ஏற்படும் மாற்றங்கள் தான் நமக்கு இந்த வித்தியாசத்தை காட்டுது. அதனாலதான் நம்ம கண்களுக்கு காலையில சூரியன் சின்னதாகவும் சாயங்காலம் சூரியன் பெரியதாகவும் தெரியுது. தொடர்ந்து இணைந்திருங்கள் 5 மினிட்ஸ் ஸ்பேஸின் தமிழ்.